हेलो गाइस वेलकम बैक टू माय चैनल इनके ஒரு புத்தம் புதிய வீடியோல தான் உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு தான் அப்லோட் பண்றேன் சோ நிறைய நாள் நான் போடல அதுக்கு பல காரணங்கள் உண்டு பட் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நாங்க எதை பத்தி பார்க்க போறோம்னா நான் யூடியூப்ல பார்த்தேன் ஒரு டைரக்டர் வந்து ஒரு கதையை சொல்றாரு சோ அந்த கதை வந்து இதுக்கு முன்னாடி எந்த ஒரு டைரக்டருக்கும் வந்து அப்படியே ஒரு மைண்ட் வந்திருக்காது இத யோசிச்சு அந்த அளவுக்கான கற்பனை திறன் இந்த ஒரு டைரக்டருக்குமே இல்ல பிகாஸ் மணிரத்னம் ஜிவிஎம் அதுக்கப்புறம் வெற்றிமாறன் இவங்க எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி வரதுக்கு ஒரு இளைஞன் வந்து துடி துடிச்சுக்கிட்டு இருக்காரு கதை சொல்றேன் எஸ் இவர் தான் நம்ம காத்து கருப்பு கலை அண்ட் இவரை பத்தி தான் நான் முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன் பட் நாங்க பேச முன்னாடி அவரை பேசிட்டேன் ஸோ அவருக்கான வழியை நாங்கள் தானே செஞ்சு கொடுக்கணும் ஸோ அவரோட ஒரு கன்வர்சேஷன் இருக்கு ஸோ அந்த வீடியோவை நாங்கள் பார்க்கலாம் அவர் என்ன பேசுறான்றதை கேட்டுட்டு இல்லை நாங்களும் அவரோட சேர்ந்து கலந்துரையாடி என்னத்தான் சொல்றான்னு பார்ப்போம் ஸோ இப்போ நாங்கள் வீடியோவை நண்பர்களே பாத்தீங்கன்னா பஸ்ல போயிட்டு இருக்கோம் பாத்தீங்க வணக்கம் திரு காத்து கற்பு கலை நீங்க வந்து இப்ப பஸ்ல போயிட்டு இருக்கீங்க சோ இந்த ஜர்னில நீங்க வந்து ரொம்ப டயர்டா இருப்பீங்க சோ எப்படி நீங்க இதை பத்தி பேசுறதா இருக்கீங்க என்னத்தை பத்தி பேச போறீங்க பாண்டிச்சேரி ஷூட்டிங் முடிச்சுட்டு இப்போ தான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நண்பர்களே ஓஹோ ஓகே ஓகே நீங்கள் ஷூட்டிங்க்கு போயிட்டு வந்துட்டீங்களா ஓகே ஃபைன் நீங்கள் வந்து வருங்கால டிரெக்டரே ஸோ நீங்கள் அதையெல்லாம் போயிட்டு பார்க்க தானே வேணும் நான் உங்கள்கிட்ட ஒரு கதை சொல்கிறேன் அங்கே போயிட்டு நடித்ததும் பார்த்தாம நீங்கள் எங்கள்கிட்டயும் ஒரு கதையை சொல்கிறீங்களா எஸ் நாங்கெல்லாம் அதை கேட்கறதுக்கு ரொம்ப ஆவலா இருக்கும் ஸோ ஆடியன்ஸ் பார்த்துட்டு இருக்கிறவங்கலாம் வந்து நம்ம இது ஒரு புதுசா ஒரு ஆக்மெண்டட் ரியாலிட்டியா ட்ரை பண்ணுவோம் எல்லாரும் வந்து கண்ணை மூடுங்க அந்த கதை பிடிச்சிருந்தா நீங்க காசு போடுங்க கதை எங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ நீங்க ஃபர்ஸ்டா கதையை சொல்லுங்க நீங்க காசு போடுங்க நம்ம படம் பண்ணலாம் காசா உங்களுக்கு எல்லாம் காசு எதுக்கு மிஸ்டர் காத்து கற்பு கலை நீங்களாம் வந்து சொல்ல போனா உங்களுக்கான ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் கியூவில் இருக்காங்க ஸோ லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ்லேருந்து எல்லாம் இல்லை இல்லை நான் வந்து எல்லா ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ்லேருந்து சொல்கிறேன் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க உங்களோட படத்தை வந்து எடுத்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஸோ நீங்கள் எதுக்கு நீங்கள் எங்கள்கிட்ட காசு கேட்குறீங்க நம்ம படம் பண்ணலாம் இப்போ நாங்கள் காசு தந்தால் தான் நீங்கள் படம் பண்ணுறதா இருக்கீங்க இப்போ நான் பாண்டிச்சேரியில் ஷூட்டிங் பண்ணிட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் நான் மெயின் டைரக்டர் சரி சரி நீங்கள் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஓகே அப்போ நீங்கள் வளர்ந்து வர ஒரு டைரக்டர்னு சொல்கிறீங்க இப்போ நான் பாண்டிச்சேரியில் ஷூட்டிங் பண்ணிட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் நான் மெயின் டைரக்டர் இப்போ நான் சொந்தமாக ஒரு கதை எழுதியிருக்கேன் சொந்தமாக ஒரு கதை எழுதியிருக்கேனா ஓ இப்போல்லாம் வந்து பாதி பேர் பாதி படங்களை பார்த்து பார்த்து எங்கெங்கே ஹாலிவுட் பாலிவுட் எல்லாம் பார்த்து எடுக்கிற படங்களை தான் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணியிருக்கீங்களா ஓகே இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நான் நடக்கும்னு எதிர்பார்க்கல பட் எஸ் வாங்க எல்லாரும் வந்து கேட்கலாம் பிடிச்சிருந்தா வந்து நீங்கள் வந்து இது பண்ணுங்கள் காசு போடுங்க ஓகேங்களா காசை பற்றியே பேசாதீங்க காசு போடுறது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஃபஸ்ட்டு நீங்கள் கதையாக ஆரம்பிங்க அதுக்கப்புறம் காசு போடுறதா இல்லையான்றதை நாங்கள் முடிவு பண்ணுறோம் காசு போடுங்க ஓகேங்களா என்ன தருந்தாலும் நாங்கள் தான் உங்களுக்கு பணம் தந்தாகணும் ஏன்னு சொல்லுங்கள் பிகாஸ் நீங்கள் அந்த படத்தை எடுத்து தியேட்டரில் விடணும் நாங்கள் அதை போயிட்டு காசு கொடுத்து நாங்கள் அந்த படத்தை பார்த்தா தான் அதுக்கு பெயர் வந்து ஆனால் நீங்கள் படம் எடுக்க முன்னாடி நீங்கள் எங்கள்கிட்ட காசு கேட்குறீங்க அது எந்த விதத்தில் நியாயம் இதுக்கு என்ன சரி இது பிடிச்சிருந்தா வந்து நீங்கள் வந்து இது பண்ணுங்கள் காசு போடுங்க ஓகேங்களா கதையை சொல்கிறேன் கதை ஓப்பன் பண்ணவனே ஹீரோயினுக்கு பன்னிக்கும் காதல் ஜீசஸ் கிரைஸ்ட் ஆன் எஸ்கூடா ரியலி கதை ஓப்பன் பண்ணுறாரு ஹீரோயினுக்கும் ஒரு பன்னிக்கும் இருக்க ஒரு காதல் கதையை பற்றி தான் அவர் பேசுகிறாரு மேலும் தொடருங்க கதையை சொல்கிறேன் கதை ஓப்பன் பண்ணவனே ஹீரோயினுக்கு பன்னிக்கும் காதல் எல்லாத்துக்கும் குழப்பம் எல்லாம் கொழுப்பு ஸோ கொழுப்பு பண்டிகைனா கொழுப்பு இருக்க தான் செய்யும் உங்களுக்கே இவ்வளோ கொழுப்பு இருக்க கூல இல்லை அது ஒரு பக்கம் இருக்கட்டுமே சார் ஏன் ஹீரோயின் ஹீரோ லவ் பண்ணாத பண்ணியை லவ் பண்ணுறாங்களேன்ட்டு அப்போ ஹாலிவுட் படத்தில் மட்டும் ஒரு ஹீரோயினும் ஒரு கிங்காங்கும் லவ் பண்ணலாம் ஆனால் ஹாலிவுட் படத்தை பற்றி பேசுகிறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்ட்டு எனக்கு கேட்கணும் பிகாஸ் நீங்கள் இப்போ தான் வளர்ந்து வர ஒரு டிரெக்டர் இதே ஒரு அட்லி இதே ஒரு அட்லி தான் எனக்கு ஞாபகம் வராது ஸோ அவரை கூட ஓகே அவரை பேசலாம் பிகாஸ் அவரை நிறையா படங்களை பார்த்து எடுத்த இல்லை அதை பற்றி வேணாம் கண்டினியூ இப்போ ஹாலிவுட் படத்தில் மட்டும் ஒரு ஹீரோயினும் ஒரு கிங்காங்கும் லவ் பண்ணலாம் அடே டே நீங்கள் வந்து ஒரு ஹீரோயினையும் ஒரு கிங்காங்கையும் வச்சு எடுத்த படத்தை கண்டிப்பாக ஹீரோயின் வந்து பன்னியை லவ் பண்ணலாம் பிகாஸ் அந்த ரைட்ஸ் வந்து எல்லா அனிமல்ஸ்க்கும் இருக்குது எல்லா பெண்களுக்கும் இருக்குது
அந்த கதையை யோசிக்கிற உங்களுக்கு இருக்க அறிவு அதையும் விட பார்த்தீங்கன்னா இதில் வந்து பன்னியை லவ் பண்ணக்கூடாதா? ஆ ஃபஸ்ட்டு பன்னியை லவ் பண்ணுறாங்க, ஆ அப்புறம் வந்து அது பிரேக்கப் ஆகிடுது, அப்புறம் ஹீரோயினில் நாயை லவ் பண்ணுறாங்க அதுவும் பிரேக்கப் ஆகிடுது, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு குதிரையை லவ் பண்ணுறாங்க, அப்புறம் அப்படி அது குதிரையாக இருந்தால் கணக்கி சொல்லு நாங்கள் ஒத்துக்கிறோம். ஃபஸ்ட்டா பன்னியை லவ் பண்ணுறாங்க, செகண்டா நாயையும் லவ் பண்ணுறாங்க, அப்புறம் தேர்டா குதிரையும் லவ் பண்ணுறாங்க, அப்புறம் ஆடு மாடு எல்லாத்தையும் லவ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு பேர் என்ன? இவங்க லவ் பண்ணுறாங்களா இல்லை இவங்க ஒரு ஜூஃபைலான்னு எனக்கு தெரியலை. ஸோ இவரோட கதையில் அது லவ்வா ஜூஃபிலியான்ற ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறாரான்னு தெரியல. ஓகே, நாங்கள் வந்து இன்னும் கேட்டால் தான் எங்களுக்கு விஷயம் ஃபுல்லாக தெரியும். ஸோ நீங்கள் பேசலாம் மிஸ்டர் காட்டுக்கருப்பு கலை. அப்புறம் ஆடு மாடு எல்லாத்தையும் லவ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அவங்க ஆடு மாடு எல்லாத்தையும் லவ் பண்ணுறாங்களோ? ஓ, அப்போ கண்டிப்பாக இது வந்து ஜூஃபிலியா தான். கடைசி வரைக்கும் இந்த கதையில் ஹீரோயின் ஹீரோவை லவ் பண்ணவே இல்லை. கடைசி வரைக்கும் அவங்களுக்கு ஒரு ஹீரோ கிடைக்கல, அதனால அவங்க வந்து வாழ்நாள் ஃபுல்லாக மிருகங்களை வந்து காதலிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சோக கதையை என்னால் கேட்க முடியலை. செலவில் அது எப்படி எப்படி கடைசி வரைக்கும் இந்த கதையில் ஹீரோயின் ஹீரோவை லவ் பண்ணவே இல்லை? சரி, அவங்களுக்கு ஹீரோ தான் கிடைக்கல. நீங்களாச்சும் அதுக்கு வழிவகுத்துருக்கலாமே, பிகாஸ் நீங்கள் அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்தையும் பண்ண முடியாது. அவங்க வந்து மிருகங்களை மட்டும் காதலிக்கிறாங்கன்னா அதை தெரிஞ்ச நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஹீரோவை எடுத்து அதில் வந்து போட்டு அப்படி ஒரு விஷயம் வந்திருந்தா இப்போ இங்கே வந்து அவங்க காதல் தோல்வியில் இருந்திருக்க மாட்டாங்கல்ல ஒரு ஹீரோ இல்லாமல். இப்படி ஒரு கதை ரொம்ப கவலையாக இருக்கு. இதுதான் அந்த கதையோட சிச்சுவேஷன். சரி, அந்த சிச்சுவேஷனுக்கு நாங்கள் வந்து என்ன சொல்லலாம்? இந்த மாதிரி சுச்சுவேஷன் சாரி இந்த ஒரு சுச்சுவேஷன் யாருக்குமே வரக்கூடாது. இது இது வந்து ஒரு ஹாலிவுட் மூவி மாதிரி தான் நண்பர்களே இருக்கும். போட்டாம் பாரு பாயிண்ட்டை அங்கே நிற்கிறீங்க மிஸ்டர் காத்துக்கருப்பு கலை. நீங்கள் என்ன சொன்னீங்க இப்போ? ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இந்த படம் இருக்குமா? இந்த படம் ஹாலிவுட்லேயே நாங்கள் பார்த்துட்டோமே, கிங் காங். இப்போ நீங்கள் முன்னாடி சொன்னீங்க. ஸோ அப்படி ஒரு எடுத்த படத்தை எகெயின் நீங்கள் எதுக்கு எடுக்கிறீங்க? நீங்கள் அதை ஏன் ட்ரை பண்ணுறீங்க? அட்லி மாதிரி நல்லா படம் ஓடும் பாத்துங்க, நல்லா லவ்ஸான படம் இது. ஓ, அங்கே பாருங்க பாருங்க, பக்கத்தில் கால் கூட அசந்த தூங்கிட்டாரு. பட் அதை பார்த்துட்டு நாங்கள் கூட இன்னும் தூங்காமல் கேட்குறோன்னா கண்டிப்பாக எங்களுக்கு நாங்களே. ஸோ அதுதான் அதான் விஷயம். அதே மாதிரி நண்பர்களே, இந்த இப்படி ஒரு முக்கியமான ஒரு கதையை சொல்லிட்டு இருக்கும்போது அவர் பக்கத்தில் என்ன பண்ணிட்டு இருக்காரு கொஞ்சம் அவருக்கு சொல்றீங்கன்னா, இந்த ஜிபி முத்து கொஞ்சம் நம்பாதீங்க ஜிபி முத்து. சரி, உங்க கதை முடிஞ்சதுனே ஓகே. இப்போ நீங்க எதுக்கு ஜிபி முத்த பத்தி பேசுறீங்க? நீங்க யாரு ஃபர்ஸ்டா? நீங்களும் ஒரு யூடியூபர், அவரோட யூடியூபர், அவரும் ஃபேம்காக தான் நிறைய விஷயத்த பண்றாரு. டிக்டாக்ல இருந்து வந்தாரு, நீங்களும் அதே பிளாட்ஃபார்ம்ல தான் வந்தீங்க. ஸோ நீங்க எப்படி அவரை குறை சொல்லலாம்? சரி, நான் அவரை சொல்ல முன்னாடியே நான் பேசிட்டேன். சொல்லுங்க காத்து கருப்பு கலை, என்ன அவர் பண்ணார் உங்களுக்கு சொல்லுங்க. இந்த ஜிபி முத்த கொஞ்சம் நம்பாதீங்க ஜிபி முத்து. சரி, நாங்க நம்பல, நீங்க விஷயத்த சொல்லுங்க. நக்கு நக்கி பயல. அவரை கொஞ்சம் தயவு செஞ்சு நம்பாதீங்க, அவரு கேரக்டர் எதுவுமே சரியில்லை. ஓ, அவர் கேரக்டர் சரியில்லையா? அப்ப இவன்னா நாங்க பார்த்ததெல்லாம் இது அவர் தெரிஞ்சா என்ன ஆகும்? உனக்கு போறாம பிடிச்சா எங்க அடிப்பு முட்டு. உங்க வீட்டுல அம்மி குழி இருக்கல, அம்மி அந்த அம்மி குழி வச்சு மண்டே வந்து தம்மு தம்மு முட்டு செத்தா பயிரலாம். போறாம முடிச்ச நாயிலா வெக்கங்கட நாயிலா. சரி, அப்புறம் ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 20,000 ரூபா பணம் கேட்கிறாரு. ஒரு நாளைக்கு 20,000? That's a lot of money. So சரி, பரவாயில்ல, அவருக்கு இருக்க ஃபேமுக்கு அவர் எடுக்கிற அமௌண்ட் வந்து ஓகேயாக தான் இருக்கும். பட் உங்களுக்கு அதில் என்ன பிரச்சனை? நீங்களும் எடுக்கலாமே, பிகாஸ் நீங்கள் எடுக்கவே தேவையில்லை, பிகாஸ் உங்களுக்கு வர வேண்டிய அமௌண்ட் வந்து அப்படியே வந்துடும். ஏன்னா நீங்கள் ஒரு டிரெக்டர் ஆக போகிறீங்க. பட் அவர் அப்படி இல்லை, அவர் வந்து அவருடைய அந்த
ஒரு ஹியூமர் சென்ஸை வச்சு தான் அவர் போய்கிட்டு இருக்காரு. பட் நீங்கள் ஏதோ ட்ரை பண்ணுறீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 20,000 ரூபா பணம் கேட்குறாரு ஷூட்டிங். ப்ரோ ப்ரோ சொல்லுங்க, நான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். ஷூட்டிங் ப்ரோ ப்ரோ. சரி சரி, நீங்கள் என்னையை கூப்பிடலையா? பட் நீங்கள் ப்ரோன்னு சொல்லும்போது நீங்கள் என்னையை கூப்பிட்ற மாதிரி தான் இருந்துச்சு. நீங்கள் பக்கத்தில் இருக்க அந்த தூங்க நபரை தான் திட்டுறீங்க போல. திட்டுங்க ப்ரோ, என்ன பிரச்சனை? ஏங்க சாரி, எங்களுக்கும் அதை பார்க்கும்போது இரிட்டேட் ஆகுது. பிகாஸ் இப்படி ஒரு டிரெக்டர் இப்படி ஒரு கதையை சொல்லும்போது அந்த மாதிரி தூங்கி விழுவுறதுன்றது என்ன ஒரு டீசென்ட் இல்லாத ஒரு வேலை. நீங்கள் கட் பண்ணிட்டு போயிட்டீங்க. இதுலேருந்து நம்ம எல்லாருக்கும் என்ன விளங்குதுன்னா, இப்போ ஒரு டிரெக்டருக்கு வந்து நாங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும். அண்ட் எஸ் ஐ சப்போர்ட் காத்து கருப்பு கலை ஃபார் இஸ் எக்ஸ்ட்ராஆர்டினரி ஸ்டோரி டெல்லிங். அதுக்கான ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் ப்ளீஸ், இந்த வீடியோ பார்க்குற ஒரு சில கம்பெனிஸ் யார் சரி இருக்கலாம் பார்த்தா கண்டிப்பாக இவரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இவருடைய யூடியூப் லிங்கை கூட நான் கீழே கொடுத்து விடுறேன், கண்டாக்ட் எதாச்சும் வச்சுருப்பார். பிகாஸ் அவருக்கு நிறையா லிங்க்ஸ் இருக்குது இன்டர்நேஷ்னல் அளவில். ஏன்னா ஹாலிவுட் ரேஞ்சுக்கு அவர் எடுக்க போகிறார் அடுத்த படத்தை. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அவருக்கான சான்ஸாக கொடுங்க. அதுதான் எனக்கு சொல்கிறதுக்கு இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் அவரோட பேசினது. ஒரு சைட் வருத்தமாகவும் இருக்குது நான் ஏண்டா பேசினேன்னு. ஓ, இந்த மாதிரி கதைகளை வந்து இன்னும் பல விஷயங்கள் இதில் வந்து உள்ளடக்கி இன்னும் நல்ல கதைகளை நீங்கள் சொல்லி அதுக்கு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து இதுக்கு ஒத்துக்கிட்டு அந்த படத்தை எடுத்து பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அந்த படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ். அனைவருக்கும் நன்றி. இந்த ஒரு பதிவை எல்லோரும் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு வந்து நிறைய கருத்துக்கள் இருக்கும் இந்த ஒரு விஷயத்துல. இவர் கண்டிப்பா அடுத்த மணிரத்னம், அடுத்த சங்கர். No, God, please, no, no! ஆகுவாரா? ஆகுவாரன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கீழே மென்ஷன் பண்ணி சொல்லுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் ஸ்டே டியூன்.